அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம 2012 ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் வெளிவந்த படம் தான் துப்பாக்கி. இந்த படம் மெகா ஹிட் ஆனிச்சு, அதிக வசூலையும் வசூலிச்சது. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கதைத்தளம் வந்து நிறைய வித்தியாசமாகவும் அமைச்சிருந்தாங்க. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் ஜெயராஜ் தான் மியூசிக் அமைச்சிருந்தாங்க. விஜய்க்கு இந்த படம் வந்து அப்படியே ஆப்டாக சூட் ஆயிருந்தது. ஆனால் இந்த இப்போ வந்து ஒரு விஷயம் வந்து வெளிவந்திருக்கு, என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து முதல்ல வந்து நடிக்க வேண்டிய இவர் வந்து விஜய் கிடையாது. இந்த படத்தோடைய கதை வந்து முதையே ஏஆர் முருகதாஸ் சூர்யா அவர்கிட்ட தான் ஏழாம் அறிவு படம் எடுக்கும் போதே சொல்லியிருந்தாராம். ஆனால் சூர்யா வந்து இந்த படத்தை முடித்த பிறகு கண்டிப்பாக அந்த படத்தை நம்ம இரண்டு பேரும் சேர்ந்து பண்ணணும்னு சொல்லியிருந்தார். ஏன்னா எதுனால முருகதாஸ் அவர்களுக்கு சூர்யா மேலே அவ்வளோ நம்பிக்கைன்னா, யாருமே பண்ண மறுத்த கஜினி படத்தை, ஏன் விஜய் அஜித் வேற மாதவன் எல்லாருமே பண்ண மறுத்த படத்தை வந்து சூர்யா வந்து பண்ணியிருந்தார் அந்த மொட்டைத்தலையோட. அது வந்து முருகதாஸுக்கு வந்து ரொம்பவுமே அது வந்து பிடிச்சிருந்தது. ஆனால் இதற்கு இடையில என்ன பார்த்தீங்கன்னா, அவர் விஜயோட அப்பா வந்து அவர் ஏஆர் முருகதாஸுக்கு விஜய்க்கு ஒரு கதை வந்து சொல்லி நீங்கள் ஒரு படம் எழுதி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இந்த படம் வந்து கதை இருந்ததுனால அவர் உடனே அதை அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. படம் உடனே அவருக்கு பிடிச்சதுனால உடனே அந்த படத்தை வந்து விஜய்க்கு வந்து எடுத்திருக்கிறாங்க. இதனால அந்த படம் வந்து சூர்யாவால் நடிக்க முடியாமல் போன ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியடைய படம். சூர்யா நடிச்சிருந்தா இன்னும் அந்த படம் வந்து மக்களிடையே அதிகமாக வரவேற்பையும் பெற்றிருக்கும்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்க்கப்படுது.